அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அறிதென எளிதென அமரும் அறியார் இது அவன் திருவுரு இவல்லவள் எனவே வாழ்க பல்லாண்டு மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழாவது பாடல். ரீதி கவுளை என்கின்ற ராகத்திலே அமைந்த அந்த பாடலை கேட்டோம். அது பழச்சுவை என எப்படி இருக்கும் அவருடைய நாமம்? இனிமையானது. அவருடைய செயல்கள் ஒரு பழச்சுவை எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அது போன்ற இனிமைத்தன்மையை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியது. அமுதென, அமுதம் போன்று எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது, கொஞ்சம் கூட நகர்ந்து விடாமல் எப்பொழுதும் ஒரே போல அழகாக இருக்கக்கூடியது. அரிதற்கு அரிதென, நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடிய ஒரு விஷயமா அது இருக்காது. நம்முடைய சிந்தனைக்குள் கட்டுப்பட்டவர் இறைவன் அல்லர் என்பதை இங்கே சொல்கின்றார். எளிதன, ஆனால் ரொம்ப சுலபமாக அவர் அடைஞ்சிடலாம். ஒரே குழப்பமாக இருக்கில்லவா, எப்படி எளிமையாக அவரை அடைய முடியும்? அப்படின்னா அவருடைய திருநாமத்தை பாடி பக்தியால் மனம் ஒன்றி உருகி வேண்டி நிற்கும்போது அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அவர் எளிமையாகவும் காட்சி தருகின்றார். அதனால்தான் இங்கே அரிதற்கு அரிதன என்று சொன்னவர் எளிதன என்று அடுத்ததாகவே சொல்கின்றார். அமரரும் அறிவார், அமரரும் அறியார். அடியார்கள் அறிவார்கள், அமரர்கள் அறிய மாட்டார்கள். தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத அவருடைய புகழை இருந்தாலும் அடியவர்களுக்கு அவர் எளிதாக இறங்கக்கூடியவர். இது அவன் திருவுரு. இப்படித்தான் அவருடைய உருவம் இருக்கும் என்று நமக்குள் ஒரு கற்பனையை வேண்டுமானால் வளர்த்து கொள்ளலாம். இவன் அவன், எனவே இவர்தான் அவராக இருக்கக்கூடும் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எப்படி நாம் உருவகப்படுத்தி கொள்கிறோமோ அப்படி நமக்கு காட்சி தருபவன் இறைவன். அவ்வளவு எளிமையானவர். அதனால்தான் அவர் எளிதன என்று அங்கே சொல்கின்றார். எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். நாங்கள் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், எங்களை நீ ஆட்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களை நீ ஆண்டு கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மது வளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய். இத்தனை நேரம் திருப்பெரும்துறை எம்பெருமானையே சொல்லி கொண்டு வந்தவர் அவருடைய முற்பிறவியிலேயே உத்தரகோச மங்கையிலிருந்து தான் அவருக்கு இந்த மனித பிறவி கிடைத்தது. அதனால் அதையும் நினைவு கூறும் விதமாக இங்கே அந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டு தேன் ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய சோலை நிறைந்த உத்தரகோச மங்கையை பற்றியும் இங்கே சொல்கின்றார். அப்படிப்பட்ட உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெரும்துறை மன்னா. மறுபடியும் திருப்பெரும்துறைக்கு வந்து விடுகின்றார்.
அந்த உத்தர கோச மங்கையிலும் நீயே வீற்றிருக்கின்றாய். இந்த திருப்பெரும் துறையிலும் நீயே இருக்கின்றாய். என்னுடைய தலைவனே, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். நான் உன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீ வரம் தர வேண்டும். இறைவனுடைய சிந்தனை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். பிரச்சனையே இல்லைன்னா சாமிக்கு எதுக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கஷ்டம் வரும்போது தான் நாம் இறைவனை தேடி செல்வோம். அதனால தான் ஞானியர்கள் ஒரு அறிஞர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தோம்னா சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருப்பதாக தோன்றும். கஷ்டம் அதிகமாகி கொண்டே இருந்தால் இறைவன் நம் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தமா. வாரியார் சுவாமி கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், நான் தினம் தினம் முருகா என்று சொல்லாத நேரம் இல்லை, எப்பொழுதும் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், ஆனால் அடுத்தடுத்து எனக்கு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கு, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு அவர் புலம்புறார். உடனே வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், ஆஹா எத்தனை பாக்கியசாலி நீங்கள், ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வந்து கொண்டே இருந்தால் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் என்பதல்லவா அர்த்தம். அதனால் கஷ்டம் வந்ததுன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, அந்த முருகன் உங்கள் கூடவே இருக்கார் அப்படின்னு அவருக்கு ஆசி வழங்கினாராம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதே போல தான் கண்ண பரமாத்மாவிடம் குந்தி தேவியும் வரம் கேட்கிறாள். அப்போ என்ன வரம் கேட்கிறாள்னா, கண்ணா எனக்கு எப்பொழுதும் சோதனையை கொடு, கஷ்டத்தை கொடு. என்ன இது, எல்லாரும் நல்லதை தானே கேட்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் கஷ்டத்தை கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டாராம் கண்ணன். அதுக்கு குந்தி தேவி சொன்னாங்களாம், எப்பொழுதும் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் உன் நினைவு அதிகரித்து கொண்டே இருக்குமல்லவா, அதனால தான் நான் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுப்பான்னு கேட்குறேன்னு சொன்னாராம். அது மாதிரி எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையாகவே நாம் இருக்க வேண்டும். காலையில் கண் விழித்தவுடன் இறைவனுடைய நாமத்தை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். தினம் தினம் நீராடும் போது இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை, என் உடலை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக இந்த நீரை தந்த இறைவா உனக்கு நன்றி என்று கூற வேண்டும். தினம் தினம் உண்ணும் போதும், இறைவா எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவதற்காக ஒருவேளை உணவு உண்ணுவதற்கு கூட கஷ்டப்படுகின்றார்கள், ஆனால் எனக்கு இன்றைக்கு இந்த வயிற்றுக்கு தேவையான அளவு உண்ண உணவு கொடுத்தாயே, உனக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் என்று சொல்லி உண்ண வேண்டும். அதேபோல நாம் உடுப்பதற்கு அழகான உடையையும் நாம் வசிப்பதற்கு ஒரு இடத்தையும் அமைத்து தந்த அந்த இறைவனை எப்பொழுதும் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் படுக்கச் செல்லும் போதும் இறைவனுடைய நினைவை வைத்து கொண்டு துயிலுதல் வேண்டும். இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்களெல்லாம் நம்ம இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய சிந்தனையையும் வளர்த்து கொண்டே இருந்தோமே ஆனால் அந்த கடவுள் நமக்கு இறங்கி வந்து வழிகாட்டுவார் என்பதே இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானே, எது எமை பணி கொள்ளும் மாறு அது கேட்போம், எங்களை ஏற்றுக்கொள்வது எதுவோ அந்த விஷயத்தை நாங்கள் வரமாக கேட்கின்றோம், அந்த வரத்தை எங்களுக்கு தந்து ஆண்டருள் வீராக என்று கேட்டு இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலுடன் நாளை வேறு ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.